Now example 3.5, 12th method pathina, find the condition that the roots of this equation are in the ratio p is to q is to r. இந்த சமன்பாட்டின் மூலங்கள் p is to q is to r என்று இருக்க தேவையான கட்டுப்பாடு யாது? லாஸ்ட்ல வந்து அதுக்குரிய கண்டிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாகவே ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சாரி ax க்யூ ப்ளஸ் bx ஸ்கொயர் தென் cx ப்ளஸ் d ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருந்தால் தென் வாட் இஸ் த கண்டிஷன்? சிக்மா ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதில் தெரிஞ்சுக்க இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, தென் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் அந்த மாதிரி வரும். ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸு. தென் சிக்மா ஆஃப் ஆல்ஃபா பீட்டா எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. ஏன்னா சி எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸு. தென் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இங்கே எடுக்கிறப்ப மைனஸ் வரும். இது வந்து நமக்கு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. நம்ம இங்கே சம் படி நம்ம எப்படி எழுதிக்கணும்னா, சம்மில் பார்த்திங்கன்னா இங்கே ஏ இல்லை, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஒன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ப்ளே அப்போ இங்கே முதல்ல வந்து நம்ம பி இஸ் டு கியூ இஸ் டு ஆர்னு இருக்கு இல்லையா, இம்ப்ளைஸ் ஃபார் சம் ஃபார் ஆல் கே நாட் ஈக்குவல் டு ஜீரோ இல்லை லேம்டா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். த ரூட்ஸ் ஆர் இப்போ இந்த மூணு ரூட்டையும் எந்த ஃபார்மில் எழுதலான்னா கேபி தென் கேக்யூ தென் கேஆர் இந்த மாதிரி மூணு ரூட்ஸையும் பிரித்து எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபார்மில் அப்படி நம்ம எழுத போகிறோம். இங்கே நம்மளுடைய க்வெஸ்சன் என்ன? எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் bx ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு. அப்போ இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த ரூட்டை வந்து எழுதிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்டை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஷார்ட்டாக சிக்மா ஒன் அப்படின்னு எழுதிக்க. அப்போ இந்த மூணு ரூட்டையும் ஆட் பண்ணு. ஸோ கேபி ப்ளஸ் கேக்யூ ப்ளஸ் கேஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. பட் இந்த மைனஸ் பிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது இல்லையா. ஸோ மைனஸ் ஏ பை ஒன் வந்து நோ நீட் டு ரைட்டு. இதுதான் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் தான் கீழே எழுதியிருக்கிறோம். அடுத்தது சிக்மா டூ. சிக்மா டூ நம்ம க்வெஸ்சனில் அவசியம் இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். இங்கே சிக்மா த்ரீ எடுத்துக்கிறோம். ஸோ கேபி இன்ட்டு கேக்யூ இன்ட்டு கேஆர் எல்லா டைமுமே சிக்மா ஒன் சிக்மா டூ சிக்மா த்ரீ எடுக்கணுன்ட்டு இல்லை, க்வெஸ்சனுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கோ. இங்கே இன்ட்டு போட்டு இங்கே லாஸ்ட்டில் என்ன வரும்? மைனஸ் இது இல்லையா. ஸோ சி இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் சி பை ஒன். ஸோ இப்போ இதில் வந்து கேவை காமன் ஆயிடு. கேவை காமன் எடுத்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணிக்க. கே ப்ராக்கெட் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. கேவை இங்கே வச்சுட்டு இது கீழே கொண்டு வா. ஸோ மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். ஸோ இந்த வேல்யூ கேவோட வேல்யூவை இந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ கே இன்ட்டு கே இன்ட்டு கே என்ன? கே ஆர் சாரி கே க்யூப் கே. இது வந்து ஒன்னு மார்க் பண்ணிக்க, இது வேணால் டூன்னு மார்க் பண்ணிக்க. ஸோ இங்கே ஃப்ரம் டூ இப்போ டூ எடுக்கிறோம். தென் பி க்யூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி. ஸோ இந்த கேக்கு இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஃபார் கே யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். ஸோ கே க்யூப் அப்படிங்கிற இடத்துல மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். தென் இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? பி க்யூ ஆர். ஸோ கேஆர் யூ ரைட் பி க்யூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி இங்கே க்யூபு. ஸோ மைனஸ் ஏ க்யூப் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் க்யூப் தென் இன்ட்டு பி க்யூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ க்யூப் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் க்யூப் இன்ட்டு பி க்யூ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சி ஆர் ஏ க்யூப் பி க்யூ ஆர் ஈக்குவல் டு. ஸோ மைனஸ் வராது இல்லையா, ஏன்னா மைனஸ் மைனஸ் தான் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மைனஸ் வந்து வராது. ஸோ சி ப்ராக்கெட் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் க்யூப். ஸோ இது எக்ஸாம்பிள் சம்மு, இது இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறத இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.